பரிசு பொருட்களை விட புத்தகங்கள் தான் அதிகம் வாங்கி வைத்திருக்கிறேன். இது ஏனென்றால் இது ஏதோ சொல்வதற்காக அல்ல. புத்தகங்கள் படிக்க 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 நமது வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறதோ அதற்கெல்லாம் பதில் அந்த புத்தகங்களில் இருக்கும். அது மட்டுமல்ல, நான் அடிக்கடி மக்களிடம் சொல்லும் ஒரு கோரிக்கை, ஒரு வீடு கட்ட வேண்டுமென்றால் ரெண்டு பெட்ரூம் வச்ச வீடு கட்டணும், மூணு பெட்ரூம் வச்ச வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு புக் ரூமும் அதில் இருக்கணும் என்று நாம் நினைப்பதில்லை. வசதி படைத்தவர்கள் படுக்கை அறையை போலவே படிக்கும் அறையும் வைத்து கட்ட வேண்டும். அப்பொழுது தான் புத்தகங்கள் அங்கே நிறையாக எடுத்து வைக்க முடியும். ஒருவேளை வீட்டில் நம்மளால் லைப்ரரி ரூம் மாதிரி படிக்கும் அறை புக் ரூம் கட்ட முடியலன்னா, அட்லீஸ்ட் ஸ்டடி கார்னர் மாதிரியான ஒரு இடத்துல ஒரு மூலையில் ஒரு புத்தகங்களெல்லாம் அடுக்கி, இது என்னோட படிக்கும் மூலை அப்படின்னா ஸ்டடி கார்னர் அப்படின்னாலும் ஒரு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா படிக்க 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 தான் நாம் பதப்படுத்தப்படுகிறோம். நிறைய நேரங்களில் பார்த்திங்களா, அரசியல் சார்பாகவும் நிர்வாக சார்பாகவும் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் பொழுது புத்தகங்களை படிக்கும் பொழுது அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம ரிலாக்ஸேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு மிகப்பெரிய பலனை நமக்கு அது தருகிறது. அதனால் அனைவருமே புத்தகம் படித்து பழக வேண்டும். சின்ன குழந்தைங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறது, கதை சொல்லி புத்தகங்களை படித்து அதை சொல்லி பழக வைக்கும் பொழுது அவர்களுக்கு பேச்சாற்றலும் அதிகமாக வரும் என்பது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் கிராமந்தோறும் நூலகங்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குண்டு. தெலுங்கானாவில் அதை மாதிரி தான், ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி வச்சு அது ஒரு 10-15 புக்கு நிறைய கிராமத்தில் ஒரு தொண்டு நிறுவனம் செய்திருக்கிறார்கள். அதே போல் புதுச்சேரியிலையும் எல்லா இடங்களிலும் படிக்கும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும்.